அனைவருக்கும் வணக்கம். நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற பொது தேர்தல் முடிவுகள் முழு நாட்டுக்கும் ஏன் எங்களுடைய தமிழினத்துக்கும் பல செய்திகளை கூறியிருக்கிறது. இதிலே குறிப்பாக தமிழ பகுதியிலே வடக்கு கிழக்கு மாகாணங்களை பற்றி நாங்கள் பார்ப்பதாக இருந்தால், இங்கே தமிழ் தேசியத்துக்கு எதிரான சக்திகள் பலப்பட்டிருக்கு என்றுதான் சொல்ல வேண்டும். முதல் தடவையாக தென்னிலங்கையிலே இனவாத சிந்தனை கொண்ட மக்கள் சக்தி ஜேவிபியினர் பல மாவட்டங்களிலே வெற்றியிட்டிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது மக்கள் ஏன் என்ன கவர்ச்சிக்காக வாக்களித்தார்கள், அரசு உத்தியோகத்தர்கள் உட்பட பலரும் பொதுமக்கள் வாக்களித்தார்கள் என்று பார்த்தால், அதிலே ஒரு சிலர் அல்லது பெரும்பான்மையாக சொல்லக்கூடிய கருத்து தமிழ் தேசிய கட்சிகளிடையே ஒற்றுமை இல்லை என்று. அவை தமிழ் மக்கள் அளித்த இந்த தீர்ப்பை அந்த பாராளுமன்ற தேர்தலில் வழங்கிய தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் எக்காரணம் கொண்டும் தமிழ் தேசிய சக்திகள் இலட்சியம் ஈடேறும் வரை நாங்கள் எத்தனையோ தடவைகள் விழுந்து விட்டோம். ஆனால் ஒவ்வொரு தடவையும் எழுந்திருக்க தவறவில்லை. அதுபோல இந்த தடவையும் நாங்கள் எழுந்து நிற்போம். அந்த வகையிலே தமிழ் தேசியத்தை உச்சரிக்கக்கூடாது அல்லது செயற்படக்கூடாது என்ற தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக யாரும் நினைக்கக்கூடாது. திரு உதாரணமாக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இனிமேல் தமிழ் தேசியத்தை பற்றி கூறக்கூடாது என்ற சாரப்பட கருத்தை தெரிவித்திருக்கிறார். இவர் திரு சஜித் பிரேமதாச தலைமையிலான அந்த அணியினுடைய கூட்டத்திலே ஏற மற்றபொழுது அனுமதி மறுக்கப்பட்டவர். பின்னர் மூன்று நாட்களாக அனுரகுமார் திசாநாயக்காவுடைய டிஷர்ட்டை அணிந்து கொண்டு நின்றவர் இப்பொழுது வெற்றி பெற்றவுடன் மற்றவர்களுக்கு போதனையெடுக்க விடுக்கிறார். அதே அவர் தன்னுடைய நடவடிக்கையை மக்கள் உங்களை பாராளுமன்ற உறுப்பினர் அனுப்பினார். அந்த வேலையை பாருங்கள். தமிழ் தேசியத்தை பற்றி நீங்கள் பேசக்கூடாது என்று சொல்வதற்கு உங்கள் யாருக்கும் அருகதை இல்லை. எங்களுடைய மக்கள் தமிழத்திலே எங்களுடைய மக்களை விடுவித்து எங்களை நாங்களே ஆளக்கூடிய ஒரு ஆட்சியை பெறும் வரை சர்வதேச உதவியுடன் ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்தி வெற்றி பெறக்கும். இலங்கைகள் ஒரு தீர்வு இல்லை. மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை வந்திருக்கிறவர்களுக்கு ஒரு அரசியலமைப்பை மாற்றுவார். அவர்கள் என்ன செய்ய போகிறார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். பல தடவைகளை நான் சொல்லியிருக்கின்றேன். பௌத்தத்துக்கு முதலிடம் என்பதை நீக்குவதற்கு இவர்களால் முடியுமா? திராணி இருக்கிறதா? அப்போ பின்னர் சமத்துவம், மத சமத்துவம் எங்கே? எல்லா சமயத்துக்கும் சமமானதான் அது சமத்துவம். சிங்களவர்களுக்கு கூட அதிகாரம், மற்றவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்பதோ அல்லது பௌத்தத்துக்கு முதலிடம் கொடுப்பது என்பதோ இல்லை. ஆகவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிலே நான் வேட்பாளராக போட்டியிட்டிருந்தேன். என்னை பொறுத்தளவிலே எனக்கு பல நிதி நெருக்கடிகள் ஏற்பட்ட பொழுது நான் பொதுமக்களிடம் ஒரு பத்திரிகை விளம்பரம் மூலம் கோரியிருந்தேன். ஆக குறைந்தது 100 ரூபாவை கூட நீங்கள் என்னுடைய வங்கி கணக்கிலே வைப்பு செய்ய வேண்டும் என்று. அது பலருடைய மனதை நெகிழ வைத்திருந்தது. கேள்விப்பட்டவுடன் உள்ளூரிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் பலர் எனக்கு நிதியுதவியை அனுப்பி வைத்திருந்தார்கள். அது எனக்கு மனதை மிகவும், என்னதான் என்னுடைய உடல்நிலை ஒத்துழைக்காவிட்டாலும் கூட ஊந்து ஊந்தாவது மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்ற மன உறுதியை எனக்கு தந்தது. அதிலே குறிப்பாக ஒரு வடமராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய தம்பி ஒருவர், அவர் ஒரு செக்யூரிட்டி கார்டாக வேலை செய்பவர். அவர் வந்து 25,000 தர முற்பட்ட பொழுது எனக்கு மிகவும் அதிர்ச்சியாக போய்விட்டது. ஆகவே இவ்வாறு பல அரச ஓய்வு பெற்ற அரச ஊழியர்கள் நாங்கள் உங்களுக்கு 500 ரூபாயை போட்டிருக்கிறோம் என்று சொன்னால், இவ்வாறு 5,000, 10,000, 15,000, 1,00,000 என்று நிதி நெருக்கடியை போக்கக்கூடிய அளவுக்கு ஓரளவு பிரச்சாரத்தை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த மக்கள் தந்த ஆதரவுக்கு நான் நிச்சயமாக நன்றியுடன் இருப்பேன். அவர்கள் என்ன நோக்கத்துக்காக அந்த உதவியை செய்தார்களோ
நான் வெற்றி பெற முடியாவிட்டாலும் கூட என்னுடைய மக்கள் பணி தொடரும். ஆகவே இன விடுதலைக்கான போராட்டத்திலும் நான் தீவிரமாக ஈடுபடுவேன் என்ற வாக்குறுதியை அந்த மக்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். 2020 தேர்தலில் கூட நான் தோல்வியடைந்தவுடன் ஆகஸ்ட் மாதம் தேர்தல் நடைபெற்றது. 14 செஞ்சோலையிலே அங்கே தடைகள் எல்லாம் விதிக்கப்பட்டு கோத்தபாய அரசாங்கத்தினால் 63 மாணவிகள் கொல்லப்பட்ட அந்த செஞ்சோலை படுகொலை நிகழ்வை இங்கிருந்து சென்று நடத்தியவன் நான். ஆகவே பாராளுமன்ற தேர்தலிலே அல்ல தேர்தலிலே வெற்றி தோல்வி என்பது ஒரு பக்கம் இருக்க அதால் துவண்டு போகக்கூடியவர்கள் அல்ல நாங்கள் என்பதை கடந்த காலத்திலே நான் நிரூபித்திருக்கின்றேன். 2010 பின்னர் நான் பாராளுமன்றம் செல்லவில்லை. இருந்தாலும் கூட மாகாண சபை உறுப்பினராக இருந்திருக்கின்றேன். மாகாண சபையும் இல்லை பொழுதும் கூட மக்கள் பணி என்னுடைய மக்கள் பணி தொடர்ந்திருக்கிறது. ஆகவே அந்த வகையிலே யாழ்ப்பாண கிளிநொச்சி அடங்கிய தேர்தல் மாவட்டத்திலே எங்களுடைய ஜனநாயக தமிழ் தேர்தல் கூட்டணிக்கு 22,513 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். அவ்வளவு பேருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிப்பதோடு வடக்கு கிழக்கிலே தமிழகத்திலே 5 தேர்தல் மாவட்டங்களிலும் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டம், வன்னி தேர்தல் மாவட்டம், திருவண்ணாமலை தேர்தல் மாவட்டம், மட்டக்களப்பு தேர்தல் மாவட்டம், அம்பாறை தேர்தல் மாவட்டம், அதிலே திருவண்ணாமலை தேர்தல் மாவட்டத்திலே நாங்கள் தமிழக சின்னத்திலே போட்டியிட்ட காரணத்தால் அவர்களுக்கு தான் அந்த வாக்குகள் கிடைத்தன. இருந்தாலும் அது தவிர 65,382 வாக்குகளை ஏனைய 4 தேர்தல் மாவட்டங்களிலும் வழங்கியவர்கள். அதே போல திருவண்ணாமலை தேர்தல் மாவட்டத்திலும் எங்களுடைய 3 தமிழ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினருக்காக வாக்களித்த வாக்காளர்களுக்கும் எங்களுடைய விசேட நன்றிகளை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆகவே இந்த வகையிலே இந்த தேர்தல் முடிவுகள் ஒரு இறுக்கமான செய்தியை சொல்லி நிற்கின்றது. நீங்கள் ஒற்றுமைப்படுங்கள் என்ற செய்தியை தான் மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் 5 கட்சிகள் ஒற்றுமைப்பட்டும் வேலையில் அது 5-10 வேண்டும் என்ற ஒரு செய்தியைத்தான் அவர் சொல்லியிருக்கார். ஆகவே நான் இந்த இடத்திலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய உத்தியோகபூர்வ இந்த தேர்தல் சம்பந்தமான உத்தியோகபூர்வ முடிவுகளை அறிவிக்கின்ற எங்களுடைய கட்சியுடைய தலைவர்கள், ஊடக பேச்சாளர் போன்றவர்கள் அதை பற்றி அறிவிப்பது என்ன தீர்மானம் என்றது உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும். என்னுடைய கோரிக்கை எல்லா கட்சிகளும் ஒருணியிலே திரண்டு நின்று இந்த சிங்கள பேரினவாத கட்சிகள் வடக்கு கிழக்கிலே தமிழீழத்திலே கோலோச்சுவதை நாங்கள் முடிந்தளவு தடுத்து நிறுத்த வேண்டும். அதை எல்லோரும் சாதகமாக பரிசீலிக்க வேண்டும் என்பதுதான் எனது தாழ்மையான அன்பான வேண்டுகோள். அந்த வகையிலே எனக்காக தேர்தல் பணியாற்றியவர்கள் அன்போடு வாக்களித்த அந்த விருப்பு வாக்குகள் நாங்கள் எங்களுக்கு ஆசனம் கிடைக்காத காரணத்தால் எண்ணப்படாவிட்டு கூட அந்த விருப்பு வாக்குகளை அளித்தவர்களுக்கும் நன்றி தெரிவித்து எங்களுடைய அந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய வெற்றிக்காக அந்த வாக்குகளை பெறுவதற்கு பாடுபட்ட அத்தனை பேருக்கு எனது உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு இந்த பாராளுமன்ற பொதுத் தேர்தலிலே வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே தேசிய மக்கள் சக்தி பெருவெற்றி பெற்றது, முழுவதையும் துடைத்து கொண்டு போய்விட்டது என்று உங்களுடைய மக்கள் அஞ்ச தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. தேசிய மக்கள் சக்தி ஒற்றையாட்சியை வலியுறுத்தி நிற்கக்கூடிய கட்சி. அதற்கு எதிராகத்தான் பலமான வாக்குகள் ஏனையவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. உதாரணமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் 80,000 வாக்குகள் தேசிய மக்கள் சக்திக்கு என்றால் ஜேவிபியினருக்கு 150,000 மேற்பட்ட வாக்குகள் எதிரணியிலே வழங்கப்படுறது. ஆகவே அது ஒற்றையாட்சி நிராகரித்து இதில் பலர் சமஸ்தியை கோரி நிற்போம். இதே போல தான் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் 3 இடங்களை பெற்ற தமிழரசு கட்சி சுமார் 98,000 வாக்குகளை பெற்றிருக்கின்ற மேலே ஏனைய இடங்களிலும் கூட அம்பாறையிலே சிங்களவர்களுடைய எண்ணிக்கையை கழித்து பார்த்தால் எங்களுடைய தமிழ் மக்கள் தெளிவாக ஒற்றையாட்சியை நிராகரிக்கின்ற தீர்மானத்தைத்தான் இந்த ஆண்டும் எடுத்திருக்கின்றார்கள் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நீங்கள் பகிர வேண்டும். ஆகவே இதிலே பரமுடைய வேண்டிய அவசியமில்லை. ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பை
அவர்கள் மீண்டும் கொண்டு முற்படுகின்ற பொழுது அந்த ஒற்றை ஆட்சிக்காக வாக்களித்தவர்களும் மனம் அர்த்தம் அடைய வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். உதாரணமாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 80,000 வாக்குகள் தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்திருக்கின்றது என்றால், அதிலே திரு டக்ளஸ் தேவானந்த் அவருடைய இபிடிபியினருடையதும் திரு அங்கையனுடைய வாக்குகள், கணிசமான வாக்குகள், சுமார் 40,000 மேற்பட்ட வாக்குகள் அவர்களுக்கு சென்றிருக்கின்றன. இதே போல் தமிழ் கட்சிகள் ஒற்றுமைப்படவில்லை என்று விரக்தியிலே போனவர்களும் சேர்த்துத்தான் தேசிய மக்கள் சக்தி இந்த மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறதே ஒழிய அவர்களுடைய அந்த ஊழல் மரப்பு போன்ற விடயங்களிலும் ஒரு சிலர் மயங்கியிருக்கிறார்கள். அவர்கள் வந்த பின்னர் ஊழலுக்கு இவ்வளவு ஊழல்வாதியை நியமித்திருக்கிறார்கள். அது போன்ற விடயங்களெல்லாம் காலம் செல்ல செல்லத்தான் மக்கள் புரிந்து கொள்வார்கள். தேசிய மக்கள் சக்தியினுடைய யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளராக இருக்கக்கூடிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு சந்திரசேகரம் ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்தை பற்றி நீங்கள் கேட்டிருந்தீர்கள். இந்த வகையிலே சமத்துவம் என்று சொல்வது இவர்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது, யோக்கியதை இருக்கிறது என்று நான் கேட்க விரும்புகின்றேன். என்ன சமத்துவம்? இன்றைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய திருமதி ஹரிணி அமரசூரியா அவர் கலாநிதி பட்டம் பெறுவதற்காக எழுதிய புத்தகம் ஆராய்ச்சி கட்டுரை TCS என்று சொல்வார்கள், அது JVP-னுடைய இனவரி நடவடிக்கைகள் என்று சொல்லப்பட்டது. அந்த புத்தகத்தை மும்மொழியிலே நீங்கள் வெளியிட தயாரா? ஆகவே இனவரியை பற்றி நாங்கள் இன பாகுபாடு காட்டவில்லை என்று சொல்வதற்கு உங்களுக்கு அருகதை இல்லை. இதைவிட ஒரு மார்க்சிச லெனினிச ஒரு சோசலிச மனப்பான்மை கொண்டவர்கள் இந்த நாட்டிலே தேசிய இனங்கள் இருக்கு, தேசிய இனங்களுக்கு சுயநிர்ணய உரிமை இருக்கின்றது போன்ற விடயங்களை ஏற்க மறுக்கின்ற புதிய சிவப்பு சித்தாந்தத்தை நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் இப்பொழுது உங்களுக்கு 2/3 கிடைத்திருக்கிறது. ஒரு புதிய அரசியல் அமைப்பை விரும்ப நீங்கள் உருவாக்க முடியும். அதிலே நீங்கள் என்ன மாதிரி ஆக்க என்பதை பொறுத்திருந்து பார்க்க போகிறோம். ஒரு பிரதேச சுயாட்சி, மாநில சுயாட்சி என்று எல்லாம் சோசியலிசத்தில் இருக்கிறது. அதை விட்டு மூலாதிகாரங்களை மத்தியிலே குவிக்கின்றதிலே தான் நீங்கள் நம்பிக்கையாக இருக்க போகிறீர்களா என்ற கேள்வி இருக்கிறது. திரு சந்திரசேகரன் அவர்கள் தேசிய பட்டியல் மூலம் MP-ஆக நியமிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வேண்டுமென்றால் அவரை அமைச்சராக கூட நியமிக்கலாம். என்ன அமைச்சராகவும் பெறலாம், நீங்கள் மீன்பிடி அமைச்சராகவும் பெறலாம், என்ன அமைச்சராகவும் பெறலாம். ஆனால் எங்களுடைய மக்களுக்கு ஒரு ஒழுங்காக எங்களுடைய மக்கள் எங்களை நாங்களே ஆளக்கூடிய தீர்வை உங்களால் தர முடியுமா? உங்களால் முடியாது என்பது தான் எங்களுடைய கருத்து. இலங்கைக்குள்ளே ஒரு தீர்வு இல்லை, அதை நோக்கி நாங்கள் சர்வதேச ரீதியாக ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்தித்தான் இதை பெற வேண்டும். அந்த அழுத்தத்தை உங்களுக்கு கொடுப்பது தான் எங்களால் செய்யக்கூடிய வழி. அந்த வகையிலே புலம்பெயர் தமிழர்களும் தாய் நாட்டு தாய தமிழர்களும் ஈழத்தில் இருக்கக்கூடிய மக்களுமாக சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு தேவை கட்டாயம் இருக்கிறது. அதைவிட புலம்பெயர் தமிழர்கள் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் ஒரு நிரந்தர அரசியல் தீர்வு வராமல் எந்த புலம்பெயர் தமிழர்களும் கொண்டு வந்து கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தை கொட்ட மாட்டார்கள். ஆகவே நீங்கள் அவர்களை ஏமாற்றக்கூடிய விதத்தில் இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய இந்த வெற்றியில கண்டு அல்லது அதற்கு மயங்கி எங்களுடைய மக்களில் ஒரு சிலர் வாக்களித்திருந்தாலும் புலம்பெயர் தமிழர்கள் மயங்க மாட்டார்கள், இறங்கி வர மாட்டார்கள் என்பதை உங்களுக்கு காலம் உணர்த்தும். தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி தேர்தலிலே வெற்றி பெற்றதற்கு பிற்பாடான ஒரு 9 காலப்பகுதிகளுக்குள்ளாக வெளிப்படையாகவே தமிழ் மக்களுடைய விடயங்களை அனைத்துமே நிராகரித்திருந்தது. தமிழ் மக்களுக்கான ஒரு நியாயமான தீர்வை கூட அவர்கள் வழங்குவதற்கு தயாராக இல்லை. இப்போது 3/2 பெரும்பான்மையோடு ஒரு வரலாற்று வெற்றியை பெற்றுக்கொண்டார்கள். இந்த நேரத்தில் இந்த JVP அரசாங்கம் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனைகள் தொடர்பாகவோ இல்லை தமிழ் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் தொடர்பாகவோ இல்லை வளர்ந்து காணாமலாக்கப்பட்டவர் விடயங்கள் உள்ளிட்ட பல விடயங்களுக்கு எவ்வாறான ஒரு தீர்வை தரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஜனாதிபதி வவுனியாவுக்கு வந்தபொழுது காணாமல் போன ஒரு சங்கத்தை 2000 மேலே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறவர்களுக்கு தடை விதித்து தான் வந்தார் என்றால், 4 பேரை கண்டு இந்த ஜனாதிபதி தொடை நடக்குகின்றார் என்றால் எவ்வாறு இன பிரச்சனை தீர்க்க போகிறார்கள்? எவ்வாறு காணாமல் போனோம் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும்? 10,000 இராணுவ வீரர்கள் நாங்கள் தான் எடுத்து கொடுத்தோம் இராணுவத்துக்கு என்று சொல்லி இந்த போரிலே 100,000 மேற்பட்ட மக்களை படுகொலை செய்து எங்களுடைய சகோதரிகளை கற்பழித்து படுகொலை செய்தவர்களுக்கு எங்களுடைய மக்கள் ஒரு கவர்ச்சியிலே ஒரு விதமான அல்லது எங்களுடைய ஒற்றுமையில் காரணத்தை வைத்து வாக்களித்திருக்கிறார்கள். அவை இவர்களை அளவிலே ஒரு
புதிய புதிய அரசியலமைப்பிலே தமிழ் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஏனைய இனங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மலைய தமிழ் மக்களாக முஸ்லீம் மக்களாக இருக்கட்டும், அவர்களுக்கான அந்த உரிமைகளை சுதந்திரத்தை வழங்கி ஒரு அரசியல் தீர்வை கொண்டு வருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு அறவே இல்லை. முடிந்தால் அவர்கள் செய்யட்டும், பார்ப்போம், இதுதான் நிலவரம். ஆகவே இவர்கள் போன்ற மாதத்திலே வந்துவிட்டார்கள், வேண்டுமென்றால் இன்னும் 2 மாதத்தில் அவசரப்பட்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தக்கூடும். இந்தியாவின் நிர்பந்தம் காரணமாக இன்னும் ஒரு 5-6 மாதத்துக்கு பின்னர் மாகாண சபை தேர்தலை நடத்தக்கூடும். எல்லாத்தையும் நடத்தி தாங்கள் பெரும்பான்மையாக பதவியை பிடிப்பது தான் நோக்கமே ஒழியா 3 வருடம் 2 வருடம் 1 வருடம் போதும் எல்லாத்தையும் நிறைவேற்றுவதற்கு. அவை 1 வருடத்துக்கு உள்ளே இவர்கள் செய்யக்கூடியது என்பதை நாங்கள் உணர்த்தி கொண்டிருப்போம். 1 வருஷத்துக்கு பின்னர் எங்களுடைய போராட்டங்கள் தீவிரப்படுத்தப்படும் என்பதைத்தான் நாங்கள் நாட்டு மக்களுக்கு, எங்களுடைய மக்களுக்கு, தமிழ மக்கள் நாங்கள் கூறக்கூடிய ஒரு செய்தி. இப்போ இந்த தேர்தலிலே தமிழ் தேசிய பரப்பிலே அந்தந்த கட்சிகள் ஒரு கணிசமாக ஒரு அங்கீகாரம் பெற்றதெல்லாம் இருக்கிறது. தமிழரசு கட்சி வடக்கு கிழக்கிலே 7 ஆசனங்களையும், தேசிய பட்டியலூடாக 1 ஆசனத்தையும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 1 ஆசனத்தையும் பெற்றிருந்தவர் எல்லாமே இருக்கின்றது. ஆக இப்படியான ஒரு நிலையிலே 3-2 பெரும்பான்மையோடு ஒரு தனிப்பெரும்பான்மையோடு அரசு அமைந்திருக்கிறது. தமிழ் மக்களுடைய நியாயமான அபிலாசைகள் இல்லை இனப்பிரச்சனை தொடர்பான தீர்வு தொடர்பாக ஒரு கூட்டாக வலியுறுத்தக்கூடிய ஒரு நிலைமை இல்லாத பட்சத்திலே இதை எப்படி தமிழ் சமூகம் எதிர்நோக்கும்? இல்லை, நாங்கள் எங்களை பொறுத்தவரை புதிய அரசியலமைப்பை கொண்டு வர முற்படுகின்ற பொழுது நாங்கள் எல்லா தமிழ் பிரதிநிதிகளும், தமிழ் பிரதித்துவம் பெற்ற அத்தனை கட்சிகளும் சேர்ந்து, வேண்டுமென்றால் பிரதித்துவம் பெறாதவர்களையும் சேர்த்து ஒரு யோசனையை சமர்ப்பிப்பதற்கான நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம். ஆகவே அது அல்ல பிரச்சனை. நாங்கள் கேட்பதை நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக கேட்டுவிட்ட உடனே அவர் செய்வார் என்றல்ல, ஆனால் ஒற்றுமையாக நாங்கள் கேட்க வேண்டியது ஒரு காலத்தின் கட்டாயம். இந்த கட்சிகள் ஒரு புலகப்பட்டிருக்கின்ற நிலைமை, இந்த அதிகமான கட்சிகள் ஏற்கனவே கடந்த தேர்தலிலே ஒரு கணிசமாக தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற கட்சிகள் 1-2 தரப்புகளாக இருந்த நிலைமையிலே இந்த தேர்தலிலே ஒரு பல கட்சிகள் ஒரு கட்சிகளிலிருந்து பிரிந்து பல அணிகளாக இந்த தேர்தலிலே போட்டியிட்ட நிலைமை, அதுதான் தமிழ் தேசியத்தினுடைய பிரதித்துவத்தை இல்லாமல் செய்து ஒரு சிங்கள கட்சியிடம் அந்த பிரதித்துவத்தை மாற்றுவதற்கு வழியமைத்திருக்கிறது. அதை எப்படி பார்க்கணும்? இல்லை, அதுதான் அந்த அது ஒரு யதார்த்தம், அது பல செய்திகளை சொல்லுகின்றது. ஆகவே இந்த தேர்தல் முடிவுகளை வைத்து இதன் பின்னரும் நாங்கள் மாறப்போகிறோமா இல்லையா என்பதிலே தான் இனத்தினுடைய எதிர்காலம் தங்கியிருக்கிறது. ஆனால் அதுக்கு சேரக்கூடியவர்களை சேர்த்து ஒரு அவுரணியாக்குவதற்கான முயற்சிகளிலே நாங்கள் தீவிரமாக ஈடுபடுவோம். தமிழரசு கட்சி தனியொரு கட்சியாக நேற்றைய தினம் அந்த கட்சியினுடைய பேச்சாளராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் அவர்கள் கூறுகின்ற போது வடக்கு கிழக்கிலே தனிப்பெரும் கட்சியாக தமிழரசு கட்சிக்கு மக்கள் ஆணை தந்திருக்கின்றனர் என்ற வகையிலே கூறியிருக்கின்றார். ஆகவே தமிழரசு கட்சியினுடைய இந்த ஒரு தனித்துவமாக அவர்கள் பெற்றிருக்கின்ற அந்த ஒரு ஆணை தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற கட்சிகளாக சேர்ந்து பயணிப்பதில் அவ்வாறான தாக்கத்தை செலுத்தும்? இல்லை, அவர்கள் இவ்வாறு அவர்களுக்கு ஆணை கிடைத்த காரணத்தால் அவர்கள் சேர்ந்து வருவார்களா இல்லையா என்று கேள்விக்குறி. அதே 100 வீத ஒற்றுமை என்பது தமிழ விடுதலை புலிகள் தமிழ தேசிய தலைவர் மேதக பிரபாகர் இருந்த பொழுது கூட சாத்தியமாகவில்லை. ஆகவே பெரும்பாலான முடிந்தளவு சாத்தியமான ஒற்றுமையை கட்டி எழுப்புவதற்கு முயற்சி எடுப்போம். அதைவிட எங்களுடைய கூட்டான கோரிக்கைகளுக்குள்ளே தமிழரசு கட்சியும் உள்ளடங்கி அந்த கோரிக்கைகளை வைப்பதற்கான தீவிர முயற்சிகளில் நாங்கள் ஈடுபடுவோம். தமிழரசு கட்சி சார்பாக ஸ்ரீதரன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். ஏற்கனவே ஸ்ரீதரன் அவர்கள் உள்ளிட்ட பலர் மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக எல்லோரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்திருந்தார்கள். இப்போது தமிழரசு கட்சி வடக்கு கிழக்கிலே ஒரு தனி ஒரு கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருந்த நிலையிலே ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அதிலிருந்து வெளியேறியவர்கள் வர வேண்டும் என்ற அழைப்பு விடுக்கப்பட்டால் உங்களுடைய நிலைப்பாடு? அவர்கள் எல்லோரும் சேர்ந்து வேலை செய்யணும் ஒழியை இவற்றதால் வாரது இவற்ற சின்னத்தில் வாரண்ட இல்ல. ஒற்றுமைக்கு நாங்கள் சாதகமாக அழைப்பு விடுத்தால் நாங்கள் சாதகமாக பரிசீலிப்போம். ஒன்றுபட்டு வேலை செய்வது என்பது ஒரு பொருத்தமான நடவடிக்கை. மக்கள் அதை விரும்புகிறார்கள், அதை நாங்கள் அதுக்கான சாத்தியக்கு நாங்கள் ஆராய்ந்து உரிய நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம்.